உங்களுக்கு யாருமே கொடுக்க முடியாது பிரைஸ்ல 65 பண்ணி தரலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிட் தான் 6800 ரூபாய் எனக்கு தெரிஞ்சு இந்த குவாலிட்டியில கிடைக்காது ஃபர்னிச்சர் ஃபீல்ட்ல 15 வருஷமா இருக்கும் நம்ம தான் இங்கே சென்னையில் ஓவரால் நம்ம தான் சப்ளை பண்ணிவிடுவோம் பெரிய பெரிய ஷோரூமுக்கும் ஆன்லைன் லக்ஸரி ஃபர்னிச்சருக்கு எல்லாருக்குமே நம்ம தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 100% சீஷம் சாலிட் வுட் தான் லைஃப் டைம் வாரண்டி இது உங்களுக்கு தலைமுறை தலைமுறையாக இருக்கும் ஸ்பேஸ் சேவிங்க்கு நிறைய பேர் கேட்குறாங்க அதனால நம்ம இந்த மாடல் கொண்டு வந்திருக்கோம் ஸ்பேஸ் சேவிங் டைனிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் கார்டன்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் குஷன்லையும் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம ராக்கிங் சேரும் பண்ணிட்டு இருக்கோம் ஆட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு 48000 போட்டுக்குது பிரைஸ் இங்கே பாருங்க நம்மளோட பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா குயின் சைஸ்ல இது நம்ம 19000 கொடுத்துட்டோம் 85 டீபாயா இது பாருங்க ஹைட்ராலிக் சென்டர் டேபிள்னு சொல்லுவாங்க இது பாய்ஸ் இனி நான் வந்து ரெட்டில்ஸ் வந்திருக்கேன் ஸோ ரொம்ப நாளாக வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த வீடியோ அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டத்தோட உச்சம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்னிச்சருக்கு நிறைய எக்கச்சக்கமான கடை பண்ணியிருக்கேன் ஸோ குடோன் செட்டப்பில் கூட நான் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வேர் ஹவுஸ்க்கு வந்திருக்கும் ஃபர்னிச்சர்லாம் செஞ்சு ஒரு இடத்துல பேக் ஆகி ஒரு இடத்துல மூவ் ஆகல அந்த இடத்துக்கு நேராக வந்திருக்கும் ப்ரைஸ் அண்ட் குவாலிட்டி இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து நிறைய பேர் இந்த ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் என்ன ஐட்டம்ஸ் வாங்கினாலும் இதை பார்ப்பாங்க அதில் முக்கியமாக இந்த குவாலிட்டி அண்ட் ரேட்டு உடையணும் நாங்கள் தான்ப்பா பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஃபர்னிச்சர் ஷோரூமுக்கு வந்திருக்கும் ஃபர்னிச்சர் ஷோரூம்னு சொல்கிறது விட ஃபர்னிச்சர் ஃபேக்டரிக்கு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஃபோன் அப்படின்ற ஒரு ஃபர்னிச்சர் பிரம்மாண்ட குடனுக்கு தான் வந்திருக்கும் பெரிய கேட்டாக இருக்குது திறக்க முடியுமான்னு எனக்கு தெரியல கடவுளே காப்பாற்று என் வாழ்க்கையிலே இதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய டோரை பார்க்குறேன் அதாவது ஃபர்னிச்சரில் பார்த்தீங்கன்னா ரோஸ் வுட் அதாவது இந்தியன் ரோஸ் வுட் சீசம் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரொம்ப குவாலிட்டியான அக்காவான கிரெயின்ஸ்லாம் வச்சு வேறு மாதிரி இருந்துச்சு இங்கே சிஸ்டர் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு இருக்காங்க சுத்தி காமியில் நீங்கள் வாங்க ப்ரோ அப்படின்னு இருக்காங்க நேராக உள்ளே போகிறோம் சிஸ்டரை பார்க்குறோம் என்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு பார்ப்போம் மூச்சு வாங்க உள்ளே போய்ட்டு பேச மக்களே வாங்க ஸோ இப்போ உள்ளே வந்தாச்சு ஸோ பிக் பாஸ் செட்டு மாதிரி இருக்குது ஹாய்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஸோ பிரியங்கா தான் நமக்கு இந்த வீடியோவில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்னிச்சர் ஃபீல்டில் 15 வருஷமாக இருக்கும் நம்ம தான் இங்கே சென்னையில் ஓவரால் நம்ம தான் சப்ளை பண்ணிவிடுவோம் பெரிய பெரிய ஷோரூமுக்கும் ஆன்லைன் லக்ஸரி ஃபர்னிச்சருக்கு எல்லாருக்குமே நம்ம தான் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே 100% சீஷம் சாலிட் வுட் தான் 200 ப்ராடக்ட்ஸ் கிட்ட நம்ம கிட்ட இருக்கு வெரைட்டிஸ் இருக்கு இது வந்து உங்களோட வேற ஒரு இல்லை போகுமா போகலாமா இது டிஸ்பேச் பண்ணி கஸ்டமருக்கு கொடுக்குது ரெடிலி அவைலபிள் இருக்கு நீங்க இப்ப கஸ்டமர் கொடுக்கும்போது எடுத்து செக் பண்ணி பார்த்து செக் பண்ணி பார்த்து தான் கொடுப்போம் இந்த மாதிரி நம்ம கிட்ட 3 குடோன் இருக்கு சார் கார்ட் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 500 கார்ட் கிட்ட வெரைட்டிஸ் இருக்கு சோ இந்த டிசைன் எல்லாமே இங்க லேபிள் பண்ணி வச்சிருவீங்களா ஒவ்வொரு அது பிக்சர் போட்டுருப்பாங்க அத பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் ஓ இந்த ப்ராடக்ட் இதுக்குள்ள இருக்கு அப்படின்றத அது பாத்தீங்கன்னா பீட்டர் சேர் இது செக்கிங்கா போட்டுருக்காங்களா ஆமா எல்லாமே 100% சாலிட் வுட் தான லைஃப் டைம் வாரண்டி இது உங்களுக்கு தலமுறை தலமுறையா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா 500 ப்ராடக்ட்ஸ் கிட்ட வெரைட்டிஸ் இருக்கு நான் உங்களுக்கு சோ உங்களோட டிஸ்ப்ளே லொகேஷன் இதானா ஆமா நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா மாதவரத்துல இருந்து ரெடிஸ் போகிற ரூட்டில் ரெடிஸ் கிராண்ட் லைனில் எஸ்ஆர் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் தான் நம்ம குடோன் இருக்குது இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே இப்போ அங்கே இருக்கிறத பிரித்து அதில் ஒரு ஐட்டம் மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்கீங்க டிஸ்பிளேல வச்சிருக்கோம் சிங்கிள் கார்ட்டும் நம்ம பண்ணுறோம் எல்லாமே நேச்சுரல் கிரைன்ஸ் தான் சாலி ரூட்டில் மட்டும்தான் இந்த நேச்சுரல் கிரைன்ஸ் வரும் இந்த கார்ட் பேர் பார்த்தீங்கன்னா கஞ்சிகானா கஞ்சிகாவா ஆமாம் கஞ்சிகா கார்ட் என்ன இந்த சரணாசரில் இந்த சாரி விளம்பரத்துல எல்லாம் எழுதி போட்டிருப்பாங்க இல்லை சித்தி புடவை இல்லை ஒரு ஒரு பேட்டனுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு நம்ம கிட்ட அந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா கிளீனிங் பர்பஸ்க்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஷோரூம் ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும் ஆனால் நம்மளோட பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15000 நம்ம குயின் சைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கிங்கு குயின் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட டீ குட்ல என்ன கிரைன்ஸ் என்ன ஃபினிஷிங் இருக்கோ அதே ஃபினிஷிங் நம்ம கிட்டயும் இருக்கு எல்லாமே சாலிட் வுட் தான் லைஃப் நல்லா வரும் உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும் பேர் பார்த்தீங்கன்னா நிவாரு சைட் போர்டு உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி வரும் ஆமா சைட் போர்டு தனியாவும் உங்க வாங்கிக்கலாம் இது எல்லாமே 4 போல்டு தான் வரும் சுத்தி உங்களுக்கு இது வந்து ஓபனா இருக்குங்களா இது ஓபன்ல இருக்கு இத நான் காட்டுறேன் இந்த நடுவில் வர இரும்பு பாரா என்ன பாருது மெட்டல் பார் ஓகே ஓகே 4 கார்னர்லயும் போல்ட்ஸ் வந்துரும் இதெல்லாம் எந்த ஒரு டிசைன் மாடலா இதெல்லாம் உங்க டைல்ஸ் மாடல் அந்த காலத்து மாடல் நம்ம இப்ப கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே ஆன்டிக் ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஒரு டிசைன்ஸ் வந்து அந்த ஓல்ட் டிசைன்ஸ் திருப்பி கொண்டு வர மாதிரி எல்லாமே உங்களுக்கு கரைசல் கால் அந்த காலத்து மாடல் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இந்த கரைசல் கால்னா இந்த டிசைன் தான் கரைசல் கால் ஒரு ஒரு பேட்டர்னுமே ஒரு ஒரு லெக் இருக்கும் இதெல்லாம் என்ன ரேஞ்ச் மா போ பெரிய பெரிய ஆன்லைன் ஷோரூம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பிரைஸே வேற என்ன 48000 போட்டுக்குது பிரைஸ் இங்க பாருங்க நம்மளோட பெஸ்ட் பிரைஸ் பாத்தீங்கன்னா குயின் சைஸ்ல இது நம்ம 19000 கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கார்ட் பாத்தீங்கன்னா எட் ஸ்டோரேஜ் மாடல் இருக்கு எட் ஸ்டோரேஜ்னா நீங்க எம்டிஎஃப் கார்ட்ல பாத்திருப்பீங்க ஆனா இது திறக்க மாட்டே இல்ல பண்ணிட்டு இருக்கோம் ஓ ஆமா அதல ப்ளைவுட் மாதிரி இருக்கும்ல ஸ்டோரேஜ் மாடல் பண்ணதுல நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் சாலிட் உள்ள எட் ஸ்டோரேஜ் மாடல் பண்ணிட்டு இருக்கோம் இது உள்ள போய் இது லாக் ஆகுது நீங்க யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணா லாக் ஆகிது இது நல்லா இருக்கே இது என்ன ரேஞ்ச் மா பண்ணிட்டு இருக்கீங்க இதோட பிரைஸ் 22000 கொடுத்துட்டு 22000 பட் ஆனால் ஹெட் ஸ்டோரேஜோட சாலிட் வுட்டில் யாரும் கொடுக்க முடியாதுல பண்ணதும் கிடையாது இந்த ப்ரைஸ் கொடுத்ததுமே கிடையாது நல்லா இருக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது கைஸ் இது அண்ட் த்ரூ சென்னை நீங்கள் டீலர்ஷிப் எல்லாமே எல்லாருக்கும் பண்ணுறீங்களா டீலர் சென்னையில் ஓவரால் ஆந்திரா கர்நாடகா எல்லா ஏரியாவுக்குமே நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லாம் நீங்கள் தான் டீலர்ஸ்க்கு எல்லாருக்குமே சென்ட் பண்ணுறீங்க ஹோல்சேலே நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் மேட்ரஸும் டீல் பண்ணுறீங்களா நீங்கள் மேட்ரஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ப்ரிங் மேட்ரஸும் ஜாலியாக இருக்குது
ஆமாம், இது ஸ்ப்ரிங் மேட்ரஸ் ஹீரோ டாப் இருக்குது, பில்லோ டாப் இருக்குது, ஃபோம் காயர் இருக்குது, ஃபோம் இருக்குது, எல்லாமே நம்ம என்னமோ சொல்கிறாங்க. மேட்ரஸ் வேணுனாலும் மேட்ரஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மேட்ரஸ் என்ன ரேஞ்ச் டு என்ன ரேஞ்ச் வரைக்கும்? மேட்ரஸாக 5000 20-25 வரையும் இருக்குது. ஓகே, அந்த குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு பேட்டர்ன். ஆனால் எல்லாம் பிராண்டட் இல்லையா? எல்லாமே உங்களுக்கு பிராண்டட் தானே. இது நல்லா இருக்குது, சந்திரமுகி படத்தில் வந்து ஆர்ச்சி மாதிரி இருக்குது. இதோட பேட்டர்னோட பேர் பார்த்தீங்கன்னா ஆடி காட்டா. ஓகே, இந்த டிசைன் தான் உங்களுக்கு ஆடி. இதுலேயே உங்களுக்கு நம்ம டைனிங் டேபிள் ஆடி ஆடி கார்லேருந்து ரிங் ரிங் கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். இது தனித்தனியாக இருக்கும், தனித்தனியாக இருக்கும். இது முன்னாடியே உங்களுக்கு அந்த டிசைன் இருக்கும். இந்த பக்கமா நீங்கள் காம்போவை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைனிங் டேபிள் காட்டும் ஒன்றாவே பர்ச்சேஸ். சேம் டிசைன் பேட்டர்னில் வருமா? இது சிங்கிளாக காட்டாக எடுக்கிறோம்ல, இப்போ வந்து மொத்தமாக எடுக்கிற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்காமா உங்களுக்கு? இருக்குது சார், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் பேட்டர்னு. டைமண்ட்லேயே நைட் ஸ்டாண்ட் இருக்குது, அது மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருக்குது. நீங்கள் ஒரு பெட்ரூம் கான்செப்டில் காம்போவாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா காம்போவாக நீங்கள் வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோலேருந்து ஆவரேஜாக ஸ்டார்ட் ஆகும்? 60,000 ஆவரேஜாக உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இருக்குது. காட்டு, ட்ரெஸ்ஸிங் டேபிள், அது மாதிரி நைட் ஸ்டாண்ட். ஓகே, அந்த 4 ஐட்டம்ஸ் வரும். ஓகே மேம், இப்போ இந்த காம்போன்றது 60,000 இல்லை அதுக்கு மேலேயே மாறு? 60,000 ஸ்டார்டிங் பண்ணி உங்களுக்கு 2 lakh வரையும் இருக்குது. 5, 6, 7 அந்த மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு 2 lakhs வரையுமே வரும். அது என்ன பொருள் சூஸ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸ் மாறும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் எவ்வளோ ஆன்டிக்காக இருக்குது பாருங்க. மனசு தோணுமா? இருக்கு ஒரு மாதிரி, எல்லாமே உங்களுக்கு ஆன்டிக்கா தான். ஒரு மாதிரி ஒரு பக்கெட் மாதிரி ஒரு டிசைன் இது. அண்ட் சைடு லெக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இது என்ன, இது ஷூ ரேக்குமா? இது உங்களுக்கு செஸ்ட் அப்ரைய தான். இதுவும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ரெண்டு கம்பார்ட்மெண்டா இருக்கும். ஆமா, ரெண்டுமே உங்களுக்கு செஸ்ட் அப்ரைஸ் தான். இது பாருங்க, இது நிவார் பேட்டர்ன். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்னேன், நிவார் அந்த இதுல அந்த கட்டில ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம்ல கட்டில, அதே அதுலயே காம்போ வேணா இப்போ இதுல சாய்ஸ் பண்ணி சாய்ஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்கன்னா இதுல 4 ஐட்டம் வேணும்னா 60 போய்க்கலாம், 5 ஐட்டம் வேணும்னா 70 அப்படியே போகும். 70 அப்படியே அப் டு 90 எதை சாய்ஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி காஸ்ட், அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பிரைஸ் ரேஞ்ச் மாறும். எல்லாமே உங்களுக்கு சாலிட்வுட் தான். எல்சிடி டிவி ஸ்டாண்டு, செஸ்ட் ஆஃப் ப்ரைஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கீழே ஒரு சில பேர் மெட்டல் வச்சிருக்காங்களா, ஆனால் லைஃப் ரொம்ப நாள் வராது இல்லையா? ஆமாம், நம்ம பார்த்தீங்கன்னா சாலிட்வுட்ல தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே நேச்சுரல் கிரைன்ஸு. இது பாருங்க, கண்ணாடி வச்சு 3-door சைட் போர்டு. இது இது வந்து இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் போல, டிவி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம், எல்சிடி டிவி ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், செஸ்ட் ஆஃப் ட்ரையரும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நல்ல ஹைட் வருது, ஒரு இது லெவல் ஹைட் இருக்கும், பார்க்கறதுக்கு ஒரு ஆயிலாக இருக்கும். இதெல்லாம் இதெல்லாம் என்ன ரேஞ்சஸ் போகும்? 20-25 வரையும் உங்களுக்கு அந்த ஆவரேஜ் ரேட்டில் இருக்கும். இது என்னமா, இது எஸ் மாதிரி இருக்கு. இது உங்களுக்கு புக் ஷெல்ஃப், இஸ் டைப் புக் ஷெல்ஃப்னா இது பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ சாலிடாக இருக்கு. தூக்கிட்டேன், ஃபுல் அண்ட் ஃபுல் சாலிட் தான். சூப்பர் மார்க்கெட். என்ன ரேட் வரும்? இதோட பெஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் 65 பண்ணி தரலாம் சார் உங்களுக்கு. 65 6,500. ஆமாம், இது பாருங்கள், தூக்கி பாருங்களேன், இது உங்களுக்கு எவ்வளோ சாலிடாக இருக்கு. தூக்கினே மறுபடியும் இன்னொரு அடி தூக்கி உளுந்து அடிதான் போடும் போல. எவ்வளோ எவ்வளோ சாலிடாக இருக்கு பாருங்க. இல்லை, RR படத்தில் பாகுபலி படத்தில் வரவங்கலாம் வந்து தூக்குவாங்க, என்னால் தூக்க முடியாது. இப்போ 6,500 எனக்கு தெரிஞ்சு இந்த குவாலிட்டியில் கிடைக்காது, யாராலையும் நம்ம கொடுக்க முடியாது. நம்ம மட்டும் தான் இந்த குவாலிட்டியில் இந்த ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். நம்ம அங்கே பார்த்தா அதே மாதிரி இது ஒன்று செஸ்ட் ஆஃப் ட்ரைஸ். செஸ்ட் ஆஃப் ட்ரைஸ், ஆமாம், இதுவும் செஸ்ட் ஆஃப் ட்ரைஸ். எனக்கு இந்த காட் ஆஃப் வாரில் நிறைய வருஷம் வரும்ல, அந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல். இது காம்போவும் யூஸ் பண்ணிக்கலாம். நிவார் பேட்டர்ன் நாங்கள் பார்த்தோம்ல, ஷூ ராக்கு, செஸ்ட் ஆஃப் ட்ரையரு, காட்டு, டைனிங் டேபிள், இதெல்லாம் ஒரு காம்போவை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது என்ன ஐட்டம், இது வித்தியாசமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வால் யூனிட். என்னது வாலியா? வால் யூனிட், ஆங்கிள் மாட்டிக்கிறது. வால் யூனிட்டா? நிஜமாலே மாட்ட முடியுமா? ஆ, மாட்ட முடியும். பின்னாடி பாருங்க, இதை வச்சு நீங்கள் மாட்டிக்கலாம். போல்ட் ஏறுமா? ஏறும் ஏறும். ஓ, ஆங்கிள் மாதிரி இருக்கு, நீங்களே கொடுப்பீங்களா? அது என்ன மாட்டும்போது நம்ம பால் வந்து அங்கே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு தான் வருவோம். எல்சிடி டிவி ஸ்டாண்ட்லேயே நம்ம விட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது பாருங்க, உங்களுக்கு டைல்ஸ் மாடல், இதுலேயே உங்களுக்கு பிராஸ் வச்சுருக்கு. நல்ல டிசைன். இது பாத்தீங்கன்னா எலிசன் டிவி ஸ்டாண்டு. என்னது எலிசன்? எலிசன் டிவி ஸ்டாண்டு. எலிசன், எலிசன் டிவி ஸ்டாண்டு. இதுலயே உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இதுல பாருங்க, நிவார்லயே உங்களுக்கு டிவி ஸ்டாண்டும் இருக்கு, செஸ்ட் ஆஃப் ட்ராயரும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே உங்களுக்கு 5 feet வரும். எல்சிடி டிவி ஸ்டாண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், செஸ்ட் ஆஃப் ட்ராயருமே யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆவரேஜா ஒரு எல்லாமே வந்து ஒரு 10-20 kg வந்துரும். ஆமா, எல்லாத்துலயுமே நம்ம காம்போவும் வச்சிருக்கோம். காம்போவும் பர்சேஸ் பண்ணனும் நினைக்கிறோம், வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம். சோ இது என்ன ஐட்டம் மாதிரி? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் ஸ்பேஸ் சேவிங்கா கேட்பாங்கல்ல, நீங்க பிக்னிக்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் நீங்க ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓ, போலதானா? ஆமா, நீங்க ஃபோல்ட் பண்ணி வெச்சுக்கலாம். இத நம்ம இப்படி தான் தரக்கனே பார்த்தா தெரியல, அப்படி இருக்கு. இதுல இதுலயே நம்ம ஸ்கொயரும் பண்ணிட்டுறோம், ரவுண்டும் பண்ணிட்டுறோம். ஓ, இது வந்து மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ஃபோல்டபிள் தான் உங்களுக்கு. ஓ, எடுத்தா இப்படி தரக்க முடியும். அதாவது ஒரு மினி டைனிங் டேபிள் மாதிரி. ஆமா, ஸ்பேஸ் சேவிங்க்கு நிறைய பேர் கேக்குறாங்க, அதனால நம்ம இந்த மாடல் கொண்டு வந்திருக்கோம். நல்லா இருக்கு, பாக்க அழகா இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சென்டர் டேபிள். சென்டர் டேபிள் ஏறி நிக்கலாம், ஒண்ணாக அத உடைமா? அதெல்லாம் எதுவும் ஆகாது, எல்லாமே உங்களுக்கு சாலிடா இருக்கும். நீங்க ஏறி நில்லுங்க, உடைச்சு குதிச்சு உடைச்சு பாப்போமா? உடைச்சு கார்பெண்டர் கொண்டு வந்து இது பண்ணுங்க, அதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே ஆகாது, எல்லாமே சாலிடா.
நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. இது உங்களுக்கு மெர்சி டைனிங் டேபிள். டீபாய் டைப் மாதிரி இல்ல, வீட்டுக்கு ஹால் நடு மெர்சி டேபிள் இது பேர். இது உங்களுக்கு புக் ஷெல்ஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம், சென்டர் டேபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சைடுல வந்து ஆமா books வச்சுக்கலாம், things வச்சுக்கலாம். அது மல்டி பர்பஸ் தான் உங்களுக்கு. இதுவுமே உங்களுக்கு சாலிடா இருக்கும். நீங்க தூக்கி பாருங்கலாம் எவ்வளவு சாலிடா இருக்கு. ஹெவி வெயிட்டா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதுல நல்ல ரொம்ப நல்லா இருக்கு गाइस. இது பாத்தீங்கன்னா ஆட்டம் சென்டர் டேபிள். இது ஜப்பானீஸ் மாடல். ஜப்பானீஸ்ல வந்து சென்டர் டேபிளாவும் யூஸ் பண்ணுவாங்க, டைனிங் டேபிளாவும் யூஸ் பண்ணுவாங்க. சப்பாத்தி போட்டு உட்கார்ந்துப்பாங்க, உட்காந்து சாப்பிடுவாங்க. அதனால இது ஜாப்பனீஸ் டைனிங் டேபிள். நெஸ்ட் ஆஃப் ஸ்டூல் இது. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு யூஸ் பண்ணிட்டு நம்ம இன்செர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது ரெட் கலரா ஏன் இருக்குது? இதோட கலரே அதுதான். ஆமா இதுவுமே அதே மாடல் தான் உங்களுக்கு. யூஸ் பண்ணிட்டு இன்செர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக்கா இருக்கும். இது என்னமா, இது டீபாயா? இது இது பார்த்தா உங்களுக்கு டீபாய் மாதிரி தான் தெரியும். ஆனா இது பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் சேவிங், டைனிங் டேபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம், சென்டர் டேபிளாவும். இது எப்படி யூஸ் பண்ணா நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். இது உங்களுக்கு கார்டன்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். அழகா இருக்குல பாக்கவே. வீட்லயே இடம் இல்லாதவங்க யூஸ் பண்ணலாம் நினைக்கிறேன். யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே உங்களுக்கு ஸ்கொயரா இருக்கு, ரவுண்டா இருக்கு. குஷன் மாடல்லயும் கேக்குறாங்க நிறைய பேர். குஷன்லயும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது இப்படி பிரியணும், இது பிரிச்சாதான் தெரியுது பாக்குறவங்க. ஃபர்ஸ்ட் பட்டன் பாக்குறவங்க டீ பாயிண்ட் தான் நினைப்பாங்க. யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மூணு விதமா இது யூஸ் பண்ணிக்கலாம். காம்பாக்ட்டா யூஸ் பண்ணிட்டு இன்செர்ட் பண்ணிக்கலாம் நீங்க. ரொம்ப அழகா இருக்கு. சோஃபா முன்னாடி போட்டா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். பட்ஜெட் வைஸ் ரொம்ப நம்ம கம்மியா முடிஞ்சிரும்ல. ஆமா பட்ஜெட்லயே உங்களுக்கு அடங்கிடும் இது. ஒண்ணுமே தெரியல பாருங்களேன். அது அழுத்தினதுக்கு அப்புறம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைனிங் டேபிள் கான்செப்ட்லயும் வந்துரும். டைனிங் டேபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம், சென்டர் டேபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கும் உங்களுக்கு. வெளியில இருந்து யாராவது வராங்கன்னா கெஸ்ட் உட்காந்துக்கலாம். இதுல கூட பெஞ்ச் மாதிரி உட்காந்துக்கலாம். ஓகே, இடம் வேஸ்ட் ஆகாம ஸ்பேஸ் சேவிங் தான். நம்ம பெஞ்சஸும் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப டைனிங் டேபிள்ல 4 சேர் போதும் எனக்கு. ஒரு பெஞ்ச் வேணும்னா நம்ம பெஞ்சோ கொடுத்துடலாம். ஓகே, அந்த டீபாயை நீங்க பெஞ்ச் மாதிரி தான் பண்றீங்க. ஆமா, அது நீங்க எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்றத பொறுத்து. இதுமே பெஞ்சுமே இருக்கு நம்ம கிட்ட. கைஸ் என்னப்பா ராக்கிங் சேர் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்காது. ராக்கிங் சேர் ஆடுவாங்க தானே? ஆமா, நம்ம ராக்கிங் சேரும் பண்ணிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரியவங்க அப்பா அம்மா இருந்தா கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சீங்களா இதை வாங்கி கொடுக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு கீழே விழுவ மாட்டோம்ல? கீழே தான் விழுவ மாட்டோம். ஏய் நல்லா இருக்கு பா, ஜாலியா இருக்கு. வந்தீங்கன்னா நீங்க இந்த ஆட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் நம்ம பண்ணி தருவோம். ஓகே, ரேட்ல இட பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தருவோம். ஆனா ஒண்ணு வந்து பிடிக்க எல்லாமே அந்த கிரிப் எல்லாமே நல்லா இருக்கு. கை பிடிக்கும் போது ரஃபா அந்த மாதிரி இல்லாம ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, சாஃப்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஏய் ஆன்டிக் ஸ்டைல் சோஃபா பாருங்களேன். இது 3+1+1 தான். செட்டிநாடு ஸ்டைல். ஆமா, கில்லி டைப்லயும் இருக்கு. கார்விங்லாம் பாத்தீங்கன்னா நம்ம லீவ்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம். நல்லா இருக்கு. பிரேஸ் வச்சு காட்டிருக்கோம். இதெல்லாம் பாருங்க, இங்க பாருங்க கிரீன். ஆன்டிக்கா இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே உங்களுக்கு கார்விங் டிசைன் தான். இந்த மாடல் வந்து சென்னையில யாருமே பண்ணது இல்ல. நம்ம தான் இந்த சோஃபாவை பண்ணிட்டு இருக்கோம். சோஃபா வந்து பர்சேஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா இங்க வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் என்னது? ஸ்டடி டேபிள். நம்ம பசங்க படிக்கவே மாட்டாங்க. நம்ம ஆபீஸ் பர்னிச்சர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஹோம்வொர்க் மட்டும் நம்ம பண்ணல, ஆபீஸ்க்கும் பண்ணோம். இது வந்து கம்ப்யூட்டர் டேபிளா கூட யூஸ் பண்ணிக்கலாம்ல. கம்ப்யூட்டர் டேபிளாவும் யூஸ் பண்ணி. இதல பாருங்க உங்களுக்கு எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. கூல்ல இருக்க ஸ்டடி டேபிள் மாதிரி இருக்குது. மேல ஏதோ சார்ஜ்லாம் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டடி டேபிள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆன்டிக்கா இருக்கும். ஓபன் பண்ணிட்டு இதுல பாக்ஸ்ல பென்னு பென்சில் இதெல்லாம் கீபோர்ட் மாதிரி வச்சிருக்கீங்க. பியானோ வச்சிருக்கிற மாதிரியே இருக்கு. யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோரேஜாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கல்லா பெட்டின்னு சொல்லுவாங்க. கல்லா பெட்டிலாம் இப்ப யாரும் பண்றது இல்ல. நம்ம இப்போ ஆன்டிக்கா இந்த ஓல்ட் ஸ்டைல் கல்லா பெட்டி கொண்டு வந்துட்டோம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபீல் வருது இத பார்த்தா? இது டீபாய். டீபாயா? இது பாருங்க ஹைட்ராலிக் சென்டர் டேபிள்னு சொல்வாங்க. இது ஸ்டடி டேபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ள சென்டர் டேபிளாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோரேஜும் நீங்க வச்சுக்கலாம். மல்டி பர்பஸ் தான் இது. எல்லாம் பாக்குறது இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு எல்லா இடத்தையும் மறைச்சு வைக்கிற இடம் போல இருக்குது. பார்த்தா உங்களுக்கு எப்படி நான் தெரியுது? பூஜை ரூம் மாதிரி இருக்கும் அதானே? அது ஒரு டைப் ஆஃப் பூஜை தான். வாங்க. ஓகே, என்னம்மா இதுதோ பண்றியம்மா, வித்த கட்டுறியம்மா, என்னம்மா? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பார் செட்டப். பார் செட்டப் கடை போட்டு காந்துருவீங்க போலயே. நிஜமாலே பூஜை போடுறோம் தான். நீங்க சொன்னது கரெக்ட் தான். எல்லாருக்குமே இந்த பூஜை ஸ்டாண்ட் தான் தெரியும். ஆனா இது பாத்தீங்கன்னா பார் டேபிள். இப்படிதான் யூஸ் பண்ணி, இப்படிதான் எனக்கு தெரிஞ்சு இந்த பணக்காரங்க எல்லாம் வச்சிருப்பாங்க போல. வீட்டுக்குள்ள இத யூஸ் பண்ணிட்டு நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். எடுத்து அப்படியே மூடிட்டு உங்களுக்கு தெரியவே தெரியாது. பார்த்தா உங்களுக்கு பூஜை ரூம் செட்டப் பூஜை ரூம். ஆமா, ஏதோ ஏதோ பூஜை ரூம் இல்ல, செல்ஃப் மேபி. மேக்ஸிமம் திங்க் பண்ணா ஒரு தடவை செல்ஃப் நினைச்சுப்பாங்க. செல்ஃப் நினைச்சுப்பாங்க. ஆனா இது பாத்தீங்கன்னா பார் கேபினட். பார் கேபினட் ஓபன் பண்ணும்போது இது ஒருவேளை வந்து ஒரு கிச்சனுக்கு ஒரு மினி கிச்சன் செட்டப் மாதிரி இருக்கும்னு கூட நான் நினைச்சேன். ஓகே, மேபி யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சிட்டிசன்ஸ்க்குலாம் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. சோஃபா தானே இது? பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா மாதிரி தான இருக்கு. ஆனா இது சோஃபா இல்ல, மோட்டரைஸ் ரெக்ளைனர் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ராக்கிங் சோஃபாவா? ராக்கிங்கும் நம்ம பண்றோம். 3+1+1 உம் பண்றோம். சிங்கிள் சீட்டரும் பண்றோம். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சீட், மேனுவல் சிங்கிள் சீட். இது பாத்தீங்கன்னா மோட்டரைஸ்ட். இது வந்து திறக்கணும் கரெக்ட்டா? இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் ரெக்ளைனர். இது திறந்தானா அப்படியே வர வருது. ஆமா, இத நீங்க யூஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதா. சாஞ்சா பின்னாடி போவோம்ல. இது கால் வச்சுக்கோ. எந்திரிச்சிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோ. ஆ, முக்கியம். ஐ அண்ட் ஸ்வேடு லெதர் டைப்பையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்வேட் ஃபேப்ரிக் வேணும்னாலும் நம்ம கலர்ஸ் வச்சிருக்கோம், சூஸ் பண்ணிக்கலாம். பெஞ்ச் மாதிரி தான் இருக்கு. ஆமா, இது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரங்க் பாக்ஸ் தான். பெஞ்ச் மாதிரி இருக்கு. பெஞ்ச் மாதிரி தான் இருக்கும். நம்ம மல்டி பர்பஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுல நம்ம ஸ்டோரேஜும் வச்சுக்கலாம். இது அந்த காலத்துல டிசைன்ல இருக்கும். அந்த காலத்துல நகைப்பெட்டி ஆன்டிக்கா நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது பாருங்க டைல்ஸ் மாடலும் இருக்கு. இதுலயே நான் உங்களுக்கு டிவி ஸ்டாண்டும் காட்டினேன் பாத்தீங்கன்னா. ஆல்ரெடி காம்போஸ் வேணும்னா எடுத்துக்கலாம். வேணும்னா உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, சரிமா இப்ப எனக்கு ரெண்டு மூணு விஷயம் நான் கேக்குறேன். அது மட்டும் கிளியரா சொல்லிருங்க. இப்போ உங்ககிட்ட
ஆன்லைன் ஆர்டர்ஸ் அதெல்லாம் எடுக்கறீங்களா? ஆ ஆன்லைன் ஆர்டர்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா. ஆன்லைன்ல நீங்க கன்ஃபார்ம் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டீங்கனா உங்களுக்கு டெலிவரி கொடுத்துறலாம் 2 டேஸ்ல. லைக் இது வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் மாதிரி எடுப்பீங்க. ஆமா. சோ உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் வாங்கி நான் கீழ டிஸ்ப்ளே பண்ணிக்கறேன் பாத்துக்கோங்க. சென்னை ஃபுல்லா ஓவரால் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆர்டர் கொடுத்தீங்கனா உங்களுக்கு 2 டேஸ்ல டெலிவரி கொடுத்துறலாம். 2 டேஸ் மேக்ஸிமம். 2 டேஸ் மேக்ஸிமம். ஆர்டர்ஸ் தினமும் போயிட்டே இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நம்ம ஷெட்யூல் பண்ணிட்டு உங்களுக்கு டெலிவரி கொடுத்துறலாம். என்ன ப்ராடக்ட் இருக்கோ அது கரெக்ட்டா. ஆமா கரெக்ட்டா உங்களுக்கு டெலிவரி கொடுத்துறலாம். அப்புறம் இன்னும் இப்ப இந்த ப்ராடக்ட்லாம் போயும்போது இப்ப இந்த கிரெயின்ஸ் இதெல்லாம் குவாலிட்டி எங்க டேமேஜ் அதெல்லாம் அதுல எந்த டேமேஜும் இருக்காது. பாத்து செக் பண்ணி நம்ம கைப்பட கஸ்டமர் கொடுத்துட்டு தான் நம்ம டெலிவரி கொடுத்து தான் வரும். ஓகே நீங்க செக் பண்ணி தான் ப்ராடக்ட் டெலிவரி ஏறும். அண்ட் இன்னொன்னு சொல்லுங்க இந்த கடை இருக்க லொகேஷன் மீன் உங்க ஃபேக்டரி இருக்க லொகேஷன் எந்த இடத்துல இருக்கு? நம்மளது பாத்தீங்கன்னா மாதவரம் டு ரெடில்ஸ் ரோட்ல ரெடில்ஸ் கிராண்ட் லைன்ல எஸ்ஆர் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்ல நம்ம குடோன் இருக்கு. சோ இத நேரா வந்து விசிட் பண்ண முடியுமா? விசிட் பண்ணலாம். நீங்க நேரா வந்து விசிட் பண்ணீங்க உங்களுக்கு என்ன ஃபர்னிச்சர் வேணுமோ நீங்க வாங்கிக்கலாம். 7 டேஸ்மே ஓபன்ல தான் இருக்கும். 7 நாளுமே ஓபன். 7 நாளுமே. என்ன டைம் டு டைம்? 10 to 7. 10 to 7 o'clock வந்தீங்கன்னா ஸ்டோர் ஓபன்ல இருக்கும். சோ வந்தீங்கன்னா இதெல்லாம் சாம்பிள் பார்க்கலாம். ஈவன் குடோன கூட விசிட் பண்ணிக்கலாம்ல. ஆமா. தேங்க் யூ சோ மச் மா எல்லாரும் உங்க டைம் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. அண்ட் கைஸ் நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய ஃபர்னிச்சர் வெரைட்டிஸ் அதுவும் இந்த சீசியம் வுட் அப்படின்றத வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ராயல் அண்ட் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னும் போது இவங்க அது எல்லாத்தையும் வந்து ஒரு மிட் பட்ஜெட் அதாவது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் வாங்கக்கூடிய ஒரு ரேட்ல வந்து அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து ஸ்பேஸ் சேவிங்கா இருந்துச்சு இல்லையா? அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இடத்த வந்து நிறைய பேர் வந்து இந்த இடத்த சேவ் பண்ணுன்றது ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் இருக்குது. 100 ஸ்கொயர் ஃபீட் வீடாவது நமக்கு இருக்காதா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட இருக்க ஃபர்னிச்சர் வந்து வேற லெவலில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 6,000 ருபீஸ்லேருந்து அரௌண்ட் 2 lakhs வரைக்கும் உங்கள்கிட்ட ஃபர்னிச்சர் ரேஞ்ச் இருக்கு. அது முக்கியமாக அது ரொம்ப பிடிச்சிருந்து அண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கார்டு காமிச்சா 5,000 ரூபாய்க்கு நானே ஒரு கார்டு வாங்கினா எனக்கு தெரிஞ்சு நான் எந்த குவாலிட்டி கிடையாது கொஞ்சம் குவாலிட்டி கம்மி தான் பட் இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தெரிஞ்சதுனால் நானே பொறுத்திருந்து பொறுமையாக இங்கேயே வாங்கியிருப்பேன். ஸோ அந்தளவுக்கு குவாலிட்டி இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கேளுங்க பஸ்ஸை சொல்லுங்கள். நான் சொன்ன மாதிரி உங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களோட வாட்ஸ்அப் லிங்க்கு அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க்கு ஃபேஸ்புக் லிங்க் ஏதாவது இருந்தால் அதே வாங்கி நான் கீழே போட்டுறேன். சொட்டல் தென் ஸ்டேஷன் பாய்ஸ் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சார் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நட்புடன் பக்கோடா பாய்ஸ். 365 நாளைக்கு தீட்டில் ஷெட்யூல் போட்டு இதில் வச்சுருக்கேன். இந்த விவரம் தானா என் மூலதானா?